அனைவருக்கும் வணக்கம் அன்புடன் முனைவர் கி ராம் கணேஷ் இன்னைக்கு நாம யார் பெரிய பலசாலி அப்படிங்கிற ஒரு கதை பார்க்க போறோம் ஒரு ஊர்ல முத்து அப்படிங்கிற ஒரு பலசாலி இருந்தாங்க சுற்று வட்டாரத்துல அவனை ஜெயிக்கிறதுக்கு யாருமே இல்லை முத்து வசிக்கிற ஊர்லயே ஒரு பெரிய பணக்காரர் இருக்காரு அவருக்கு முத்துவை யாராவது ஜெயிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை அதனால ஒரு அறிவிப்பை வெளியிடுறாரு என்ன அறிவிப்புனா யாராவது முத்துவை ஜெயிச்சு அவங்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் பணம் தர்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு இது எப்படியோ பக்கத்து ஊரில் இருக்கிற புத்திசாலியான ரவிக்கு தெரியுதுங்க ரவிக்கு ஒரு லட்ச ரூபா பணம் தேவை இருக்குது உடனே என்ன பண்ணுறான் முத்து இருக்கிற ஊரில் இருக்கிற தன்னுடைய நண்பனான ராஜாவை பார்க்க வர்றான் அவங்கட்ட ஒரு பூங்கத்தை கொடுத்து இதை கொண்டு போய் நீ முத்துக்கிட்ட கொடுத்து நான் சொல்கிற மாதிரி பேசிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறான் ராஜாவும் போகிறான் முத்துக்கிட்ட போய் முத்து நீங்கள் எவ்வளோ ஆள் உங்களை ஜெயிக்கிறதுக்கு இந்த வட்டாரத்தில் மட்டுமில்ல உலகத்தில் யாருமே இல்லை அப்படியெல்லாம் சொல்லிவிட்டு பூங்கத்தை கொடுத்துட்டு என்ன முத்து உங்கள் முகம் ஒரு வாட்டமாக இருக்குது ஏதாவது உடம்புக்கு சரியில்லையா மஞ்சள் காமாலை போல் தெரியுதே போய் மருத்துவரை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜா வந்துடுறான் முத்து ஒரே யோசனை நமக்கு தான் எதுவுமே இல்லையே சரி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விட்டுறான் அடுத்த நாள் ரவி வேறொருத்தரை அனுப்புகிறார் அனுப்பி முத்துக்கிட்ட பேச வைக்கிறாரு அவரும் பேசுகிறாரு முத்தும் அவங்ககிட்ட இருக்காரு அப்படி பேசிகிட்டு இருக்கிறப்போ என்ன சொல்கிறாருன்னா இன்னொருத்தரும் என்ன உங்களை பார்த்தா கொஞ்சம் உடல் பலம் குறஞ்ச மாதிரி தெரியுதே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அடுத்து வேறொருத்தரை சந்திக்கிறாரு அதுவும் ரவியனுடைய ஏற்பாட்டில் போகிற ஒருத்தர் தான் அவர் முத்து கூட கை குழுக்கிறார் கை குழுக்கிறப்ப என்ன உங்களுடைய பலம் குறஞ்ச மாதிரி தெரியுதே இப்படி ஒவ்வொருத்தரும் சொல்ல சொல்ல மனதளவில் முத்து ரொம்ப பாதிக்கப்படுறார் ஒரு நாள் கண்ணாடி முன்னாடி நின்று பார்க்கறாரு தனக்குத்தானே பார்க்குறாரு பார்க்குறப்போ எல்லாரும் சொல்கிற மாதிரி நமக்கு ஏதோ உடம்புக்கு கூற அப்படின்னு மனசில் நினைக்க ஆரம்பிச்சிட்டாருங்க கொஞ்சம் நாளில் போட்டி அறிவிக்கப்படுது அந்த போட்டியில் ரவியும் முத்துவும் கலந்துக்கிறாங்க அதில் ரவி தான் ஜெயிக்கிறான் முத்து தோற்று போயிடுறான் இங்கே ஜெயிச்சது என்னமோ ரவி தான் ஆனால் உண்மையில் ஜெயித்தது ரவியினுடைய புத்திசாலித்தனம் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா பலசாலிய பலவீனமாக்குறதுக்கு சொற்கள் போதுங்க அது மாதிரி தாங்க இன்னைக்கு நிறைய இடங்கள்லாம் நடக்குது ஒருத்தரை வந்து குறைச்சி மதிப்பிடணும் அல்லது அவங்கள இல்லாமல் செய்யணும் அப்படின்னா என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து பலவீனப்படுத்துகிறாங்க பலவீனப்படுத்திட்டு ஜெயிச்சுட்டு போறவங்க நிறைஞ்ச ஒரு உலகத்துல தான் நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அதனால எப்படிப்பட்ட சூழல்லையும் நம்ம உடல் பலத்தை விட மனபலத்தை ரொம்ப சரியான முறையில் வச்சுக்கிட்டா நமக்கு வாழ்க்கையில எப்படிப்பட்ட சூழல்லையும் பிரச்சனை அப்படிங்கிறது வராதுங்க மன தைரியத்தோடு இருந்து நாம வாழ்க்கையில நல்லபடியா முன்னேறலாங்க நன்றி